வணக்கம். நான் டாக்டர் மைத்லி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வளர்ற குழந்தைகளுக்கு கட்டாயம் தினமுமே அவங்க அன்றாட உணவில் சேர்க்க வேண்டிய முக்கியமான ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் கேஷ்யூ நட் அப்படின்னு சொல்லக்கூடிய முந்திரி பருப்பு. மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. படிக்கிற குழந்தைகளுக்கு தொடர்ந்து இந்த முந்திரி பருப்பு, இப்போ பாதாம்லாம் சாப்பிட கொடுப்பீங்க இல்லையா, அதே மாதிரி இந்த முந்திரி பருப்பை அவங்க அன்றாட உணவில் சேர்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய காப்பர் அப்படின்ற ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து அவங்களோட மூளையோட செயல்திறனை அதிகமாக்கும், ஞாபக சக்தி அதிகமாக்கும், நினைவாற்றல் அதிகமாகும் போது ஞாபக மறதி நோயெல்லாம் ஏற்படாமலும் பிற்காலத்தில் தடுக்க முடியும். வளர்ற குழந்தைகளுக்கு இப்போத்திலிருந்தே தொடர்ந்து முந்திரி பருப்புலாம் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட கொடுக்கறதால பிற்காலத்தில் ஞாபக மறதி நோயான அல்சீமர், சிசோஃப்ரீனியா, டிமென்ஷியா மாதிரியான நோயெல்லாம் ஏற்படாமலும் தடுக்க முடியும். படிக்கிற குழந்தைகளுக்கு நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இப்போ படிப்பாங்க, படித்ததை ஒப்பிப்பாங்க, ஒரு வாரம் கழிச்சு கேட்கும்போது திரும்ப அந்த படித்தது மறந்துடும் இல்லையா. படித்தது நல்லா ஞாபகத்தில் இருக்கும் இந்த முந்திரி பருப்பை தொடர்ந்து சாப்பிடும்போது. ஏன்னா ரொம்ப முக்கியமான பிரெயினுக்கு பூஸ்ட் பண்ணக்கூடிய நியூட்ரியன்ஸ் எல்லாமே அதிக அளவில் இருக்கு. மூளையில் பார்த்தீங்கன்னா மைலின் ஷீத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய தன்மை இதில் நிறையவே இருக்கு. மூளைக்கு ரத்த ஓட்டத்தை சீரான முறையில் வைக்கும், ஒவ்வொரு நர்வ் செல்ஸையுமே நல்லா வலுவடை செய்யும் இந்த முந்திரி பருப்பு. படிக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அவங்களோட அன்றாட உணவில் சேர்க்கறதால படித்ததெல்லாம் கொஞ்சத்தில் மறக்காது, ஞாபக சக்தி நல்லா அதிகமாகும். அதே மாதிரி நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா மைதா மாவு பிஸ்கெட்டு இல்லைன்னா மைதா மாவு சேர்க்கப்பட்ட கேக்கு இந்த மாதிரி நிறைய சாப்பிடுவாங்க இல்லையா, இதனால மல சிக்கல் ஏற்பட வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அவங்க சாப்பிடக்கூடிய ஜங்க் ஃபுட் அப்படின்றது கான்ஸ்டிபேஷனை ஏற்படுத்தும். இந்த முந்திரி பருப்பு அப்படின்றது செரிமான திறனையும் அதிகமாக்கும், மல சிக்கல் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். குழந்தைகளோட கண்களை நல்ல வலுவடைய செய்யும். படிக்கிற குழந்தைகள் தொடர்ந்து இந்த முந்திரி பருப்பை சாப்பிட்டே வரும்போது இதில் ரெண்டு முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. என்னன்னா ஒன்று லியூட்டின் அப்படின்னு, இன்னொன்று ஜியோசாந்தின் அப்படின்னு. இது ரெண்டுமே என்ன பண்ணோம்னா கண் பார்வையை நல்லா கூர்மையாக்கும், ஐசைட்டை நல்லா இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய தன்மை இந்த முந்திரி பருப்பில் நிறையவே இருக்கு. ரொம்ப குறிப்பாக ரெட்டினா அப்படின்ற ஒரு பகுதியை ரொம்ப ஆரோக்கியமாக வைக்கும். பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா கண்புரை, நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாலைக்கண் நோயெல்லாம் ஏற்படாமல் தடுக்கும், கண்களில் அழுத்த நோய் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய தன்மையும் இதில் நிறையவே இருக்கு. நீங்கள் கண் புரையெல்லாம் வரக்கூடாது குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போலேருந்தே அடிக்கடி குழந்தைகளுக்கு முந்திரி பருப்பு சாப்பிட கொடுக்கலாம். நிறைய குழந்தைகள் மொபைல் லேப்டாப்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுறதால கண் பார்வை குறைபாடு ரொம்ப சீக்கிரமே வந்துடுது இல்லையா. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் இதெல்லாம் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய தன்மை முந்திரி பருப்பில் நிறையவே இருக்கு. குழந்தைகளோட சருமத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சில சருமம் சம்பந்தப்பட்ட வியாதியெல்லாம் கூட ஏற்படாமல் தடுக்க முடியும் முந்திரி பருப்பு தொடர்ந்து சாப்பிடக்கூடிய குழந்தைகளுக்கு. ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும், சருமமே பார்த்தீங்கன்னா நல்லா பிரகாசமாக பொலிவாக தென்படும். குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது, வயசில் பெரியவங்களுக்கும் சரி, முந்திரி பருப்பை தொடர்ந்து சாப்பிடும்போது நம்ம சருமத்தில் எலாஸ்டின் கொலாஜனோட அளவை இது எப்போவுமே கரெக்டாக சீரான முறையில் வைக்கும். இதனால் சரும சுருக்கங்கள் ஏற்படுறத தள்ளி போடும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே ஸ்கின் விரிங்கல்ஸ் வந்துடுது இல்லையா, அந்த சரும சுருக்கங்கள் ஏற்படுறத ரொம்பவே டிலே பண்ணக்கூடிய தன்மை முந்திரி பருப்பில் நிறையவே இருக்குது. அதாவது இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யும், முதுமை தோற்றத்தை கொஞ்சம் தள்ளி போடக்கூடிய தன்மை இதில் நிறையவே இருக்குது. ஸ்கின் எப்போவுமே க்ளோ ஆகணும், ஸ்கின் வந்து எப்போவுமே கொஞ்சம் யங்காக தெரியணும் அப்படின்னா முந்திரி பருப்பு அடிக்கடி சாப்பிடுறத ஒரு பழக்கமா கொண்டு வரலாம். அதே மாதிரி தலைமுடி உதிர்வு அளவுக்கும் அதிகமா இருக்கு அப்படின்னா அதை கண்ட்ரோல்ல கொண்டு வரக்கூடிய தன்மையும் இதுல நிறையவே இருக்கு. முடி உதிர்வு அதிகமா இருக்கு அப்படின்றவங்க முந்திரி பருப்பையும் உங்க அன்றாட உணவுல சேர்க்கலாம். இதுல மெக்னீசியம், மேங்கனீஸ், கால்சியம் அப்படின்ற மூணு முக்கியமான ஊட்டச்சத்து. கால்சியம் எப்படி நம்ம எலும்பு ஆரோக்கியத்துக்கு நல்லதோ அதே மாதிரி இந்த மெக்னீசியம், மேங்கனீஸ் இது ரெண்டுமே நம்ம எலும்போட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான நோயெல்லாம் ஏற்படாமல் தடுத்து நம்ம போன் டென்சிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும், எலும்பை நல்லா வலுவடை செய்யக்கூடிய தன்மையும் முந்திரி பருப்பில் அதிக அளவில் இருக்குது. வளர்ற குழந்தைகளுக்கு முந்திரி பருப்பை தொடர்ந்து கொடுக்கும்போது ரத்த சோகை பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க முடியும். நிறைய பெண் குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக மாதவிடாய் நேரத்தில் அளவுக்கு அதிகமான ரத்தப்போக்கு ஏற்படலாம், இல்லை ஒரு சில பிரச்சனையினால அதிகமான அனீமியா பாதிப்பு பெண் குழந்தைகளுக்கு ஏற்படுது. இந்த அனீமியா பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கணும்னா முந்திரி பருப்பையும் அவங்க அன்றாட உணவில் ஸ்நாக்ஸ் மாதிரி சேர்த்துட்டே வரும்போது இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து அப்படின்றது எந்த ஒரு அனீமியா பாதிப்பும் ஏற்படாமல் தடுக்கும். அவங்க ரத்தத்தில் ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை அதிகமாக்கும், இதனால ஹீமோகுளோபின் எப்போவுமே நார்மலாக இருக்கக்கூடிய தன்மை இதில் நிறையவே இருக்குது. அதே மாதிரி இந்த முந்திரி பருப்பை நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துட்டே வரும்போது புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்க முடியும். நுரையீரல் புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய், சரும புற்றுநோய்னு எந்த ஒரு புற்றுநோயும் ஏற்படாமல் தடுக்கணும்னா இந்த முந்திரி பருப்பையும் நம்ம அன்றாட உணவில் சேர்க்கணும். முந்திரி பருப்பு தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கு மூளை உறுப்பு ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படும் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி நம்ம இதயமும் ஆரோக்கியமாக செயல்படும். இதயம் சம்பந்தப்பட்ட வியாதிகள்லாம் கூட ஏற்படாமல் தடுக்கக்கூடிய தன்மை இதில் அதிக அளவில் இருக்குது. இதனால் முந்திரி பருப்பையும் நம்ம அன்றாட உணவில்
குறிப்பா குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸ் அவங்களோட அன்றாட உணவுல ஸ்நாக்ஸ் மாதிரி அடிக்கடி சாப்பிட கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன பேரண்டிங் டிப்ஸ். தேங்க்யூ.